இட்டுபோட் சினிமாவில் இந்த இப்படி என்ன நேஷம் பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கும் சௌந்தர்யாக்கும் பயங்கரமாக வந்து முட்டிக்குச்சு. ஸோ சாச்சனாவை வந்து நேற்று வந்து அதிக பிரசங்கியாக இருக்க, இன்றைக்கி வந்து நீ டபுள் கேம் விளாட்ற அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை வந்து சாச்சனாக்கிட்ட வந்து சௌந்தர்யா விட்டனால் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா செம்ம கானில் இருக்காங்க. சரி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேரெக்டாக சௌந்தர்யாக்கிட்ட போய் பேசுகிறாங்க. பட் சௌந்தர்யா வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாஷாகவே வந்து பேசிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சௌந்தர்யாக்கிட்ட போயிட்டு நீங்கள் இனிமேல் அப்படி பேசாதீங்க, எனக்கு ஹர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உனக்கு இப்போ சால்வ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்டே வந்து ஒரு மாதிரி கோபமாக வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஹர்ட் ஆகுது நீங்கள் பண்ணுறது, நீங்கள் பேசுகிறது, ஸோ அதனால் புரிஞ்சு யோசித்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு ஹர்ட் ஆகுதா, நான் உண்மையில புரிஞ்சு யோசித்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. திரும்பவும் வந்து சாச்சனா வந்துட்டு நீங்கள் புரிஞ்சு யோசித்து மட்டும் பேசக்கூடாது, நீங்கள் வந்து சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுங்க தயவு செஞ்சு, நீங்கள் பேசுகிறது எனக்கு சுத்தமாக ஓகே கிடையாது, நீங்கள் வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வார்த்தையை விடுங்க, நீங்கள் வார்த்தையை விடுறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு டைம் நீங்கள் அப்படி பேசுனீங்க அப்படின்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் கோவத்தில் வந்து நான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி வந்து சச்சனா வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி இன்னொரு டைம் நான் அப்படி பேசுனா என்னை கேளு, நான் அப்படி பேச மாட்டேன், யோசிச்சு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரும்பவும் வந்து சச்சனா வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் யோசித்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்கிறாங்க. கடுப்பு ஆகுறாங்க சௌந்தர்யா. எனக்கு சாச்சனா எப்படி பண்ணுறாலோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பேச முடியும், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்ல முடியும், அதுக்குன்ட்டு நீ வந்து எதுவுமே நீ பண்ணலை அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நீங்கள் யோசிச்சு தான் சொல்லணும், யோசிச்சு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பயங்கரமாக கோவம் வந்துருச்சு அவங்க. நீ என்ன நீ யோசிச்சு சொல்லு யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நான் தான் யோசிச்சு சொல்கிறேன் பேசுனேன், திருப்பி 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 அதையே சொல்லாது, நீ என்ன ட்ரை பண்ணுற, எல்லாருக்கிட்டையும் போய் இது மாதிரி பேசாத தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற ஜாக்லின் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா புலம்புறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீ அதிக பிரசங்க இப்போ என்ன உனக்கு நீ வந்து அதிக பிரசங்கித்தனம் இல்லைன்னு சொல்லணுமா, ஆமாம் அவுடு நீ அதிக பிரசங்கித்தனம் இல்லை, சும்மா எல்லாருக்கிட்டையும் போய் இது மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்ல. அதுக்கப்புறம் சாச்சனா கோவம் வந்துருச்சு, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னே புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. அது திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் திரும்ப திரும்ப முட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சௌந்தர்யா வந்து பேசின விதம் கரெக்டாக, அதே மாதிரி சாச்சனா திரும்ப திரும்ப கேட்குற விஷயம் கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.